வணக்கம் மக்களே, இன்றைக்கு கிறுக்கு பைபிள் சேனலில் வீடியோ பார்க்க வந்த எல்லா வியூவர்ஸுமே ரொம்ப பெரிய ஒரு வணக்கம். என்னடா கடையை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு ஸ்டூடியோவை எட்டி பார்த்தா வியூஸும் போகலை, சப்ஸ்கிரைபர்ஸும் கூடலை. சாரிங்க, ரொம்ப பிஸி ஷெடியூல்னால லாஸ்ட் 1 வீக்காக என்னால் வீடியோ போட முடியலை. அதனால தான் இந்த ஒரு டிலே. அதனால தான் சிம்பிளாக ஒரு ரெசிபி செஞ்சு டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். யம்மியான சூப்பரான டிஷ், நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கி அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 1 கப் ரவை, அதாவது 200 கிராம்ஸ் ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ரோஸ்டடாக வேணாம், மீடியம் ரோஸ்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுத்த உடனே தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதே பேனில் 1:2 ரேஷியோவில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்த உடனே ரவையை அதில் கொட்டி நீங்கள் உப்புமா பதத்துக்கு கிண்டி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ நல்லா உப்புமா பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இது இந்த மாதிரி கெட்டியான உடனே இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஒரு சின்ன தாளிப்பு பாத்திரத்தில் 1-2 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக சீரகம், 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்க சாப்ட் ஆனியன், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ரா ஆனியன் எல்லாம் போட்டாக்கா அந்த ஸ்மெல் வந்து சிலருக்கு பிடிக்காது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து இதை ஃப்ரை பண்ணி போடணும் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ராவாகவே சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ இது நல்லா ரெடியாகி வந்துருச்சு. ஸோ ஒரு பவுலில் நான் வந்து 1/2 kg அளவுக்கு பொட்டேட்டோ அண்ட் வறுத்து அந்த வேக வச்சுருக்க ரவை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக ஒயிட் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பிளாக் பேப்பர் பவுடர் இல்லாததுனால ஒயிட் பேப்பர் பவுடர், 1 tablespoon chilli பவுடர் அண்ட் ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோடு வந்து இந்த ஆனியன் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இது இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். ஸோ அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணேன். இதில் இன்னும் புதினா கூட போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பிசைஞ்சு முடித்த உடனே இது மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை உருட்டி நீங்கள் வந்து கையில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி உருட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபிங்கர் ஷேப் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டிடலாம். பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஃபிங்கர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, சாரி பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. அது கார்ன்ஃப்ளவரில் ஒரு உருட்டு உருட்டி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, கோல்டன் ரோஸ்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெடி. நல்லா ரொம்ப யம்மியான டேஸ்ட்டில் நல்லா கிறிஸ்பாக செம க்ரன்ச்சியாக இருந்தது. கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி வேறு ஏதாவது டிஷ் வேணும் இல்லை செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தா, சாரி பிடிச்சிருந்தாலே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச். Why black? Ah, same black.